Acharya vachaina manya shrunoti
Even though it is a fact that below this understanding, all activities in the soul are ultimately defeat to the struggle of existence. Perhaps they have no idea that one must think of the soul and thus make a solution to the categorization. Some people who are inclined to hear about the soul may be attending lectures in good association, but sometimes, owing to ignorance, they are misguided by acceptance of the super soul and atomic soul as one without distinction of an attitude. It is very difficult to find a man who perfectly understands the position of the super soul. The atomic soul, they represent their respective functions and the relationships are and are all other major and minor details. And it is still more difficult to find a man who has actually derived full benefit from knowledge of the soul and who is able to display the position of the soul in different aspects. But if one somehow or other, one is able to understand the subject matter of the soul, then one's life is successful. The easiest process for understanding the subject matter of self, however, is to observe the statements of the Bhagavad Gita spoken by the greatest authority of Krishna without being deviated by other theories. But it also requires a great deal of balance and sacrifice, either in this life or the previous ones, before one is able to observe Krishna as the supreme person of God. Krishna can, however, be known as by the causeless mercy of the true devotees and no other way. Namo Vishnu Padaya Krishna Prasthaya Krishna Prasthaya Krishna Prasthaya Krishna Prasthaya Namo Vishnu Padaya Krishna Prasthaya Krishna Prasthaya Krishna Prasthaya Krishna Prasthaya Krishna Prasthaya Namaste Saraswati Gauravani Prasadini Vijaya Sundarani Maskaraya Namaste Jai Shri Chaitanya Prabhu Nityananda Shri Advaita Siddhanta Gaurava Prabhuta Hare Krishna Hare Krishna 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 Hare Hare ஆச்சரியவர் மூணு இல்லையா மூணு வேண்ட சொல்ல
ஆச்சரியம் 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 அற்புதம். ஆச்சரியம் ஆச்சரியம் சொல்றியா ஆச்சரியம் பொதுவா நிகழ்த்தாத விஷயங்கள் பொதுவா நடக்காது, எப்பயாவது நடக்கும், திடீர்னு எப்பயாவது நடக்கும். மாணவர்கள் பார்க்கறது இல்லையா, மாணவர்கள் ஆச்சரியமாக இங்கேயாவது மாணவர்கள் பார்க்க முடியுதா? மாணவர்கள் பார்க்க முடியுது, வைஃபை தான் பார்க்க முடியுது இல்லையா. மாணவர் விஷயத்துல எல்லா போனையும் வைஃபை இருக்கு, மாணவர்கள் யாரும் பார்க்க முடியாது. ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஸோ திடீர் நடக்கக்கூடிய விஷயம், நான் நடக்கக்கூடிய விஷயம், அப்ப படத்தான விஷயம் தான் ஆச்சரியம் அப்படின்னு சொல்லுவோம். இல்ல நம்மளுடைய புத்திக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள ஆச்சரியம் அப்படின்னு சொல்லுவோம். புத்திக்கு அப்பாற்பட்ட ஆச்சரியமான விஷயங்களா சொல்லுங்க, ஆச்சரியமான விஷயம். நீங்க உணர்ந்த ஆச்சரியமான விஷயம் இங்கிலீஷ்ல கூட சொல்றாங்க, வண்டர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. உலக ஆச்சரியம், உலக அதிசயம், ஆச்சரியம், உலக அதிசயம் சொல்றாங்க. இந்த உலகத்துல எதெல்லாம் அதிசயம் கொண்டாடுறோம், உலக அதிசயம் எதெல்லாம் கொண்டாடுறோம், தாஜ்மஹால் உலக அதிசயம் பண்ணி கொண்டாடுறோம், அப்புறம் சீன பெருந்தூர கொண்டாடுறோம். உண்மையில யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா இந்த உடம்பு எப்படி பண்ணதா ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இந்த உடம்பு மூலம் ஒரு விஷயம் யாரும் காக்க முடியாது, கண்ணை தொடர்ந்து பார்க்கறது. இது எத்தனை பிக்சல் தெரியுமா, போன் எல்லாத்தையும் பிக்சல் காட்டினா இல்லையா, 25 பிக்சல் பிக்சலாம் சொல்லுவாங்க, பிக்சலாம் சொல்லுங்க. முன்னாடி ஃப்ரண்ட் கேமரா பேக் கேமரா இத்தனை பிக்சல் அப்படின்னு சொல்றாங்க. இது எத்தனை பிக்சல் இருக்கு தெரியல, ஆர்டிஃபிஷியலாக நகரத்தை வளர்க்க முடியாத உருவாக்க முடியாது. நீங்கள் எவ்வளோ கெமிக்கலை வச்சு செஞ்சாலும்
உண்மையான நகரத்தை போல ஆர்டிபிஷியல் நகரத்தை உருவாக்க முடியாது. நகரத்தை வழிபடுறது உருவாக்க முடியாது. மொழி இருக்கிறதே ரொம்ப தீவிரமான விஷயம் தான். ஆனா முடிய உருவாக்க முடியுமா? நம்ம நெருக்கிற வச்சு முடியாது. அப்படி முடிஞ்சிருச்சு அப்படின்னா எல்லாருக்கும் நீளமான முடிவு இல்லையா? இந்த கெமிக்கலை போடுங்க, நீளமான முடி வளர்ந்துடும் அப்படின்னா எல்லா கெமிக்கல் வாங்கியிருக்கலாம், வாங்குறது இல்லையா? அதுக்கு நிறைய அட்வைஸ்லாம் போட்டு இந்த ஆயில் யூஸ் பண்ணுங்க, இந்த ஷாம்பு யூஸ் பண்ணுங்க, இந்த ஆயில் யூஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் முடி நீளமாக வளர்ந்து போட்டுருக்காங்க தவிர கெமிக்கலால் செய்ய முடியல. காரணம் இந்த உலகம், இந்த உலகக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது, மாற்றிவிட முடியாது. இயற்கைக்கு மாற்று அமைப்பு அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. இயற்கைக்கு இயற்கை மட்டும்தான் மதிப்பு கிடையாது. ஸோ அப்படி இந்த உலகத்தை பார்த்து, இந்த உலகத்தை பார்க்கறதுலேருந்து ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்கு. சரி, இந்த உடல் எப்படி இருந்தது முன்னாடி? இந்த உடல் பண்ணும்போது எப்படி இருந்தது? ரொம்ப சுத்தராக இருந்துச்சு. உடல் இப்போ எப்படி இருக்கு? உடல் எல்லாமே ஒரு வருஷம் வளர்ந்துருக்கு. எப்படி வளர்ந்துச்சு? தினமும் உணவு இருக்கிறதா, உணவு தண்ணி கொடுக்குற வளரும். சரி, நான் ஒரு செத்த பழத்துக்கு தினம் உணவு உணவு கொடுத்துட்டே இருக்கேன், தண்ணி கொடுத்துட்டே இருக்கேன், அது வளருமா அப்படின்னா வளர்ந்து போகிறது கிடையாது. இந்த உடல் இயங்குறதுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் ரொம்ப முக்கியம். நாங்கள் ஸ்கூலில் காலேஜில் போய் கிளாஸ் கொடுப்போம், கிளாஸ் கொடுக்கும்போது அவங்க கேட்போம் இந்த உடலோட மெஷின், இந்த மெஷின் இயங்குறதுக்கு இதில் ஒரு தாய் இயங்குறதுக்கு இது முக்கியமான விஷயம். அப்படி விஷயங்கள் ஒரு தாய் இயங்குறதுக்கு இது முக்கியமான விஷயம் தேவை. என்ன தேவைப்படுது? ஒரு தாய் நடக்கும் அப்படின்னு என்ன முக்கியமான விஷயம் தேவைப்படுது? இன்ஜின் தேவைப்படும், பெட்ரோல், டீசல். ஒரு சிலர் பயங்கர புத்திசாலி கேட்பாங்க, சார் சாவி தேவை சார், இன்னும் ஒரு சிலர் சொல்லுவாங்க சார் டயர் தேவை சார், சார் டயர் போல காத்து சேர சார், பயங்கர புத்திசாலிமா சொல்லுவாங்க. வேணா தேவை டிரைவர் தேவை. ஒரு காரில் இன்ஜின் இருக்கலாம், பிரேக் இருக்கலாம், கிளட்ச் இருக்கலாம், ஆக்சல் இருக்கலாம், கியர், வயர், பெட்ரோல், டீசல் எல்லாமே இருக்கலாம். ஆனால் அங்கே டிரைவர் அப்படின்ற ஒரு நபர் வந்து அந்த கார் நடத்தல அப்படின்னா ஒரு கார் ஆனது ஒரு இன்ச்சு போன நடக்கிறாங்க. சார் ரிமோட் பண்ணுறவங்க நடக்கலாம் சார், அப்படின்னு பண்ணுறோம். ரிமோட் பண்ணுறவங்க அடுத்த பார்க் பண்ணுறது யார் வேணும்? கண்டிப்பாக ஒரு வீடு நபர் வேணும் இல்லையா? அதே போல தான் அந்த உடம்பானதும் ஒரு மெஷின் போன்றது. ஈஸ்வர சர்வபூதானா ஸ்ருத்தேசே அனுபவிஷ்யதி தாமயம் சர்வபூதானி யந்திராரூடானி மாயா. உடல் எப்படி பண்ணணும்னு சொல்லி சொல்கிறார் யந்திரா அப்படின்னு சொல்ல. யந்திரம் அப்படின்னா மெஷின். இந்த உடல் ஒரு மெஷின் தான். இந்த உடல் எல்லாமே இருக்கா? உடல் இன்ஜின் இருக்கா? இன்ஜின் இருக்கு. இது அப்படிங்கிறது இன்ஜின். இந்த உடல் மூளை இருக்கா? சாரி சொல்றது ஆக்சலேட்டர் கியர் இருக்கா? எங்க இருக்கு? இங்க இருக்கு. பிரைன் இருக்கு. இந்த உடல் நம்மளுக்கு வந்து வயலா இருக்கா? என்ன இருக்கு? நர்வஸ் சிஸ்டம். இந்த உடல் நம்மளுக்கு கண்டிப்பாக ஃபியூவல் இருக்கு, டீசல், பெட்ரோல் என்ன இருக்கு? ஸோ இந்த உடலுக்கு எல்லா விதமான விஷயம் இருந்தாலும் இந்த உடலுக்கு ஒரு டிரைவர் தேவை. அந்த டிரைவர் தான் யாரு? ஆத்மா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த உடலில் எல்லாமே இருக்கலாம், எல்லா விஷயத்தும் இருக்கலாம், எல்லா பார்ட்ஸும் இருக்கலாம். ஆனால் ஆத்மா அப்படின்னு டிரைவர் இல்லாமல் இந்த உடலானது ஒரு சின்ன இன்ச்சு கூட நகர்வதும் கிடையாது. இதை இன்னைக்கு நிறைய பேர் கூடியது கிடையாது. நம்ம தினமும் பார்த்துதான் இருக்கும், தினமும் கேட்டு தான் இருக்கும். ஆனால் என்ன பண்ணது கிடையாது, நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். தினமும் பார்க்கணுமா இந்த விஷயத்த? பட் யாரும் நோட் பண்ணுறாங்க ஆத்மா அப்படின்னு வச்சு யாரும் நோட் பண்ணியிருக்கலாம், யாரும் நோட் பண்ணவே கிடையாது. ஒருத்தர் தலைவலின்னா என்ன சொல்லலாம்? என் தலைவலி சொல்லி சொல்லலாம், என் உடம்பு வலிக்கிறது சொல்லலாம், நான் உடம்பு வலிக்கிறத சொல்கிறோம், என்ன சொல்கிறோம்? என் உடம்பு வலிக்கிறது சொல்லணும், என் அப்படி தான் சொல்லணும். உடம்பு வலிக்கிற என்ன சொல்லணும்? என் உடம்பு வலிக்கிறது சொல்லணும். யார் வந்து நான் உடம்பு வலிக்கிறது சொல்லி சொல்கிறோம், உடம்பு என்ன சொல்கிறோம்? என் உடம்பு வலிக்கிறது, என் புக்கு, என் வாட்சு, என் கண்ணாடி, என் உடம்பு. என் வாட்ச் என்ன அர்த்தம்? என்னுடைய வாட்ச் என்ன அர்த்தம்? நான் இந்த வாட்ச் கிடையாது, இந்த வாட்சோட ஓனர் தான் நான். நான் இந்த வாட்ச் வித்தியாசமானவர்கள், நான் இந்த வாட்சை அடைஞ்சிருக்கேன், நான் இந்த வாட்சை வச்சிருக்கோம், நான் இந்த வாட்ச் கிடையாது. என்னுடைய வாட்ச், என்னுடைய வாட்ச் இல்லாயிடுச்சு, என்னுடைய வாட்ச், என்னுடைய உடம்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னுடைய உடம்பு அப்படின்னா நான் இந்த உடம்பு கிடையாது, இந்த உடம்புடைய ஓனர் தான் நான், இந்த உடம்புல இருந்து வித்தியாசப்படுறேன் நான். அதை என்ன சொன்னோம்? என்னுடைய உடம்புன்னு சொல்லுவேன்.
நான் உலகம் சொல்லணும், என்னுடைய உலகம் சொல்லணும். அப்படி என்னுடைய எனது அந்த ஆத்மாவை புரிய தர்மம் தான் பார்க்கணும். ஆனா எந்த புரியுதா இது புரியுது கிடையாது. கிருஷ்ணன் என்ன சொல்லணும், ஆச்சரியவன் பசதி கஷ்டித இடம். இந்த ஆத்மாவை எப்படி பார்க்கறாங்க மக்கள், ரொம்ப ஆச்சரியம் பார்க்கறாங்க. அப்படியே தப்பா இருக்குமா, இப்படி ஒன்று இருக்குமா, அவர் என்ன பண்றாங்க ஆச்சரியமா பார்க்கறாங்க. எப்படி ஒன்று இருக்குமா, பிரபுபாதி உதாரணம் கொடுக்குற ஆத்மாவானது எப்படிப்பட்டது அப்படின்றது ஒரு உதாரணம் கொடுக்குற. ஆத்மாவானது ஒரு சின்ன எறும்புக்குள்ள இருக்கக்கூடியதும் ஆத்மாதான், ஒரு பெரிய திமிரத்துக்குள்ள இருக்கிறதும் ஆத்மாதான், ஒரு பெரிய ஞானத்துக்குள்ள இருக்கிறதும் ஆத்மாதான், ஒரு பெரிய ஆமரத்துக்குள்ள இருக்கிறதும் ஆத்மா. ஸோ ஒரே ஆத்மா என்ன பண்ணுது, இத்தனை வகையான உணவுல இருந்து இத்தனை வகையான உணவுகளை என்ன பண்ணிட்டு இருக்கு, இயற்கிட்டு இருக்கு. பார்க்கறது எங்க இருக்கா, ஆச்சரியமான விஷயமா இருக்கும். ஏன்னா எறும்பு வரக்கூடிய ஆத்மாவால ஒரு யானையும் கட்டுப்படுத்து அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமான விஷயம். நிறைய பேர் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், இந்த உடல் ஒரு ஆத்மா இருக்கு, எது எது தாங்கிட்டு இருக்கு, உடல் ஆத்மாவை தாங்கிட்டு இருந்தா இந்த ஆத்மா வந்து உடலை தாங்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த உடலானது ஆத்மாவை தாங்கிட்டு இருக்கிறதா இருக்கும். உண்மையில இந்த உடம்பை தாங்கிட்டு இருக்கிற என்னது ஆத்மா தான். ஆத்மா இந்த உடம்புக்கு போயிடுச்சு, இந்த உடம்பை என்ன பண்ணணும், நாலு பேர் தாங்கணும் இல்லையா. ஸோ உண்மையாகவே உடம்பை எது தாங்கிட்டு இருக்கு, ஆத்மா தாங்கிட்டு பார்க்கிறோம் கேட்கிறோம் நான் புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா மக்கள் நீங்க யாருக்கும் நேரமே கிடையாது, மக்கள் எப்ப பார்த்தாலும் மொத்தபடியே இருப்பாங்க. எப்ப பார்த்தாலும் போன டிவி வெட்டி பேச்சு என்ன சொல்றது, யார் ஒருத்தரால புத்தி வந்து யார் ஒருத்தர் புத்தியானது தூய்மையா இல்லையா, அவங்க என்ன பண்ண முடியாது ஆத்மா பற்றி புரிஞ்சிக்க முடியாது. எப்ப பார்த்தாலும் எப்போ வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்காங்க, எப்போ வந்து கொஞ்சம் அமைதியாக இருக்காங்க, அவங்க என்ன பண்ண முடியும் ஆத்மா பற்றி புரிஞ்சுக்க முடியும்னு சொல்லுவாங்க. அந்த முனி அவங்க சொல்லி சொல்கிறாங்க, ரிஷிகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரிஷிகள் என்ன பண்ணுவாங்க, அவங்க கொஞ்சம் பொறுமையாக உட்காந்து யோசிப்பாங்க. ஸோ ஏன்னா வேறு காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா மக்கள் என்ன பண்ண மாட்டாங்க, அங்கே எங்கே ஓடிக்கே இருக்க மாட்டாங்க. இன்றைக்கி நம்ம வண்டி இருக்கு என்ன பண்ணுறோம், இங்கே அங்கே ஓடிக்கே இருக்கும், டிவி இருக்கு பார்க்கறது, செல்ஃபோன் இருக்கு பார்த்துட்டு இருக்கிறது, அந்த காலத்தில் தான் எதுவும் கிடையாது. உபநிஷத்து அப்படின்னா என்னது, உப நயநீதி உபநிஷத்தா, எது உங்களை
அறிக்கை போட்டு செல்கிறதோ அதன் பேரு உபநிஷத். பக்கத்துல கொண்டு பேரு உபநிஷத். உப அப்படின்னா நிஷத் அப்படின்னா நயத்தி, கொண்டு வரணும் பேரு உபநிஷத் அப்படின்னு சொல்லி. எந்த ஒரு விஷயமானது, எந்த ஒரு ஞானமானது உங்களை பகவானுக்கு அருகாமல் கொண்டு போகுதோ அதன் பேர சொல்லணும் உபநிஷத் அப்படின்னு சொல்லணும். மொத்தம் எந்த வகையான உபநிஷத்து இருக்கிறது? 108 உபநிஷத்து இருக்கு சொல்றாங்க சாஸ்திரத்துல. 108 அப்படிங்கிறது ஒரு கணக்கு தான் சொல்றாங்க. இப்போ உண்மையில நிறைய உபநிஷத்து இருக்கு, ஆனா அந்த எல்லா உபநிஷத்துக்கும் தலைமையான ஒரு உபநிஷத்து இருக்கு. எல்லா உபநிஷத்தினுடைய தலைவன் அப்படிங்கிற ஒரு உபநிஷத்து இருக்கு. எல்லாத்துக்கும் மிக உயர்ந்த உபநிஷத்து இருக்கு. அது பேர் தான் கீத உபநிஷத்து அப்படின்னு சொல்றாங்க. ஏன் கீத உபநிஷத்து உயர்ந்ததா சொல்லி சொல்றோம்? ஏன்னா கீத உபநிஷத்து ஆனது நேரடியா கிருஷ்ணனால் பேசப்பட்டது. மற்ற உபநிஷத்துக்கள் காலங்காலம் இன்னைக்கு இருக்கக்கூடியது, அது வந்து கிருஷ்ணர் பேசுறது சொல்ல முடியாது. மற்ற உபநிஷத்துகள் எல்லாமே வேதத்தில் ஒரு பகுதி. ஸோ வேதமானது கிருஷ்ணர் பேசப்பட்ட ஒரு விஷயம் கிடையாது. அது எதுவுமே இருக்கு, ரொம்ப நிறைய இருக்கு, நான் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கவும் முடியாது. ஆனால் கீத உபநிஷத் அப்படிங்கிறது இந்த எல்லா உபநிஷத்தினுடைய சாரத்தை கிருஷ்ணர் பண்ணுறாரு கொடுத்துருக்காரு. ஸோ அதான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம எல்லாத்துக்கும் வந்து படிக்க முடியுமா அப்படின்னா படிக்க முடியும் ஒரு கிடையாது. யாரெல்லாம் அப்படி படிக்கணும்னு ஆசை வந்தால் கூட அவனை படிக்க முடியாது. அவங்க எத்தனை பேருக்கு உபநிஷத் படிக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கு கிடையாது. உபநிஷத் படிக்கணும் அப்படின்னா அவனால் பகவத்கீதையை வந்தாலும் கேட்க முடியல இல்லையா? உபநிஷத் எங்கே படிக்கணும்? எத்தனை உபநிஷத் இருக்கு அப்படின்னு வளர்க்கிட்டோ கேட்க கூட தெரியாது. அப்படி உபநிஷத் படிக்கணும் அப்படின்னாலும் அவங்க என்ன சம்ஸ்கிருதம் தேவை, சம்ஸ்கிருத ஞானம் தேவை, நம்மளுக்கு படிக்க போகிறது கிடையாது. ஸோ இன்னைக்கு உபநிஷத்தை படிக்கணும் அப்படின்னு யாரும் நினைக்கிறதே ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. மக்களுக்கு யாருக்காவது உட்காந்து கேட்கணும் அப்படின்னாவே அந்த ஞானம் போயிடுச்சு. இன்னைக்கு படிக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு பழக்கம் நினைச்சு போயிடுச்சு, கேட்கறது அப்படிங்கிற பழக்கமே போயிடுச்சு. நம்ம கிட்ட இருக்கிறது தெரியுமா? பார்க்கறது மட்டும் தான். பார்த்துட்டே இருக்குது, பார்த்துட்டே இருக்குது, பார்த்துட்டே இருக்குது, பார்த்துட்டே இருக்குது. அவங்க கண்ணை மட்டும் யூஸ் பண்ணுறோம், கண்ணு சீக்கிரமாக போயிடுது. காது கிடையாது, படிக்கிறது யாரும் படிக்கிறதே கிடையாது. அது சீக்கிரமா போயிருக்கு, கண்ணாடி போடுறது காரணம் ரொம்ப நல்லா பார்த்துட்டே இருக்கு, பார்த்துட்டே இருக்கு, பார்த்துட்டே இருக்கு. நிறைய இன்ஃபர்மேஷன் எல்லாம் போயிட்டே இருக்கு. இது வந்து இன்ஃபர்மேட்டிவ், நிறைய இன்ஃபர்மேஷன் எல்லாம் போயிட்டே இருக்கு. நீங்க தெரியாத இன்ஃபர்மேஷன் என்ன கிடையாது. நீங்க எதாவது தெரியும் அப்படின்னா பண்ணுங்க, சிம்பிளா கூகுள் பண்ணி எல்லா இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம். நிறைய இன்ஃபர்மேஷன், நீங்க என்ன இன்ஃபர்மேஷன் வேணுமோ எல்லா விதமாக நீங்க இன்டர்நெட் வந்து எடுத்துக்கலாம். ஆனா ஏதாவது ஒரு பிரயோஜனமா இருக்கும் அப்படின்னா எந்த பிரயோஜனம் கொடுக்கப்படும் கிடையாது. ஏன்னா ஆன்மீக ஞானமானது கேட்கறதுனால, ஒரு பக்தர்கிட்ட கேட்கறதுனால, அவருடைய கருணையினால உள்ள வரதை தவிர வெறும் படிக்கிறதுனாலையும் நம்ம புத்தினால வர போது கிடையாது. அப்படி பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து கூகுள் இருக்கக்கூடிய ஒர்க் பண்ணுறவங்க எல்லாரும் பெரிய மனிதர்களா இருக்கும், பெரிய ஞானிகளா இருக்கும், இல்லை பெரிய பக்தர்களா இருக்கும், அப்படி யாரும் கிடையாது. அப்படி நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கு. இப்போ இன்ஃபர்மேஷனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. அந்த இன்ஃபர்மேஷன் நம்ம யூஸ் பண்ணா அப்படின்னா ஒரு பிரயோஜனம் கிடையாது. சரி, என்ன சொல்றாரு? கீதோ உபநிஷத் அப்படின்னு சொல்றாரு. காரணம் என்னது? கிருஷ்ணன் இருக்காரு. நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக எல்லா உபநிஷத்துகளுடைய சாரத்தை நம்மளுக்கு பகவத்கீதை கொடுத்துருக்காரு. சர்வ உபநிஷத்தோட கோப்தா கோபா வந்தனா பார்த்தோ பக்தீர் கோப்தா புத்தம் கீதாபத்தமானது. எல்லா உபநிஷத்துகளையும் ஒரு பசுதாக மாற்றி அந்த பசுத்தை நம்ம பெறக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னது? பால். அந்த பசுத்தை பெறக்கூடிய ஒரே ஒரு பலன் பால். அந்த பால் விவரங்கள் நம்மளுக்கு ஒரு கண்டுபிடி இருக்கும், அந்த கண்டுபிடிக்க அஞ்சுடும். அந்த பால் தரக்கிறதுக்கு ஒரு யார் இருக்கும்? ஒரு இளையன் இருக்கும், ஒரு பால் மாடை பார்க்கிறவர். அதுதான் கிருஷ்ணர். ஸோ கிருஷ்ணர் என்ன பண்ணார்? அந்த உபநிஷத்துகள் அப்படின்ற ஒரு மார்க்கு, எல்லா உபநிஷத்துகள் அப்படிங்கிற மாடிலிருந்து கீதோ உபநிஷத் அப்படின்ற பாலை அர்ஜுனன் அப்படின்ற ஒரு கண்டுபிடிய தியானமாக வச்சு கிருஷ்ணர் கடந்து கொடுத்ததுதான் கீதோ உபநிஷத் மாமது அப்படின்னு சொல்லுவார். புத்தம் கீதாவதம் மாமது அப்படின்னு சொல்லுவார். ஸோ பகவத்கீதைக்கு நிக எதுவும் கிடையாது, சாஸ்திரம் கிடையாது. ஏகம் சாஸ்திரம் எதற்கும் கொடுத்த கீதம் அப்படின்னு சொல்லுவார். இந்த உலகத்தில் ஒரே ஒரு சாஸ்திரம் இருக்குது, அந்த சாஸ்திரம் எதுவாக இருக்கட்டும், தேவகி புத்திரனான கிருஷ்ணர் இருக்கிற கீதையாக இருக்கட்டும், எதுவும் தேவை. இந்த உலகத்தில் எல்லா புத்தகம் மனசு போனாலும் பகவத்கீதை மட்டும் நீதி வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக போகக்கூடிய மனிதர் அவர்கள் காப்பாற்றது. ஸோ அப்படி மிக உயர்ந்த சாஸ்திரமான இந்த பகவத்கீதையில் கிருஷ்ணர் வந்து என்ன சொல்றார்? இந்த ஸ்லோகம் நம்ம படிச்சதே அன்னைக்கு இந்த ஸ்லோகமானது எந்த உபநிஷத்து இருக்குன்னு சொல்லி சொல்றார்? கட்ட உபநிஷத்து இருக்குன்னு சொல்லி சொல்றார்.
கடவுள் சாட்சி. மற்ற உபநிஷத்திற்குரிய ஸ்லோகங்களை நாம் பகவத்கீதையில் பார்க்க முடியும், ஆனால் பகவத்கீதைக்குரிய ஸ்லோகத்தை நீங்க எந்த உபநிஷத்தில் பார்க்க முடியாது. மற்ற உபநிஷத்துக்குரிய ஸ்லோகத்தை நீங்க பகவத்கீதையில் பார்க்க முடியும், ஆனால் பகவத்கீதைக்குரிய ஸ்லோகத்தை நீங்க எங்கேயும் பார்க்க முடியாது. இதுக்குரிய முக்கியமான ஸ்லோகங்கள் சர்வதர்மான் பரிசு மன்மனாபவத்வம் பத்திரம் புஷ்பம் பலம் கோயில். ஸோ இந்த இதே போல ஸ்லோகங்களை நீங்க எந்த உபநிஷத்தில் பார்க்க முடியாது, பகவத்கீதை மட்டும் தான் பார்க்க முடியும். ஸோ அந்த பகவத்கீதையில அவங்களோட பக்தி எவ்வளவு
Yang orang tuh, kucing cari tuh mana? Kalau itu coba,
Yeah.
Thank you.
நாலு பேர் போயிட்டு நாலு போயிடலாம். இன்னைக்கு இந்த படம் தான் வராது, நாளைக்கு பாயிடலாம், அவங்களுக்கு உட்காந்து படம் தான் பார்க்கணும். ஸோ அப்படி நம்ம என்ன பண்ணிட்டோம், மறந்து போயிட்டோம், பகவானை பற்றி கேட்கறது இல்லை, பகவானை பற்றி நினைக்கிறது இல்லை, அதே போயிட்டோம். இப்படி ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப கஷ்டம் இல்லையா, வெளியிட்டு வர்றது அப்படின்னு ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் என்ன பண்ணுறோம், இந்த ஒரு அவசியம் இருந்ததா நமக்காக கஷ்டம் கொடுத்துருக்கா, உடலை கொடுத்துருக்கா, நம்ம சுவாசிக்கிறதுக்கு காற்றை கொடுத்துருக்கா, உடலுக்கு உடம்பு கொடுத்துருக்கா, குடிக்கிற தண்ணியை கொடுத்துருக்கா, எல்லாம் கொடுத்துரு வயிற்றுல உட்காந்து ஜீரணம் பண்ணிட்டு நம்ம சாப்பிட்றது எல்லா கலசத்தையும் யார் பண்ணுறாரு, அவன் ஜீரணம் பண்ணுறாரு. கிருஷ்ணர் அதே சொல்கிறார், ஆம் வயசுமான குருவா பிராணினா நேரம் ஆகிட்டு பிராணாபான சமாயத்தா அச்சாமியம் சொல்றது, நான் தான் வயிற்றுல உட்காந்து ஜீரணம் பண்ணுறேன், நம்மள ஜீரணம் பண்ணுறோம், நம்மள பண்ண முடியுமா கிடையாது, சாப்பிட்றோம் இல்லை எல்லாம் நான் வந்து யாரு பண்ணுறாங்க நமக்கு தெரியல, நான் வந்து சாப்பிட்றோமே முதல்ல ஜீரணி தேவையான பொருள் மேலே வைக்கிற தேவையான பொருள் அமைச்சுட்டே இருக்காரு. இப்போ சாப்பிட்றோம் சொல்ற நான் தான் உள்ள வயிற்றுல உட்காந்து வைஷ்மானரோ குருவா வைஷ்மானரா அப்படின்ற அக்னியா இருந்து இந்த ஜீவனம் பண்றது நான் தான் சொல்றேன், நீ சுவாசம் பண்றது உதவி பண்றது நான் தான் சொல்றேன். இப்படி இந்த உடல் சார்ந்த விஷயங்கள் வந்து நம்முடைய மனைவி, நம்முடைய குழந்தைகள், நம்முடைய வியாபாரம், நம்முடைய சொத்து, நம்முடைய பொருட்கள், இந்த உலகத்துல எல்லாத்தையும் அவர் கொடுத்துருக்காங்க. அவர் கொடுக்காத விஷயம் என்ன இருக்கு, இந்த உலகத்துல ஒன்றே கிடையாது, எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. பட் நம்ம என்ன திருப்பி அவர் கொடுக்கணும், என்ன கொடுக்கணும், அவர் திருப்பி ஒன்று கொடுத்தது மறுபடியும் படம் கேட்டே என்ன கொடுங்க, என்ன கொடுங்க, என்ன கொடுங்க, என்ன கொடுங்க, கொடுத்ததுக்கே நம்ம ஒன்றும் பண்ணது கிடையாது. நான் என்ன பண்ணுறோம், மறுபடியும் படம் கேட்டு. ஸோ இந்த கடிதத்தை நம்ம செய்யக்கூடிய தபசியம் இது ஒன்று தான், என்ன பண்ணலாம், கிருஷ்ணனுக்காக நம்ம கிட்ட கொடுக்கறதுக்கு விஷயம் ஒன்றே ஒன்றா இருக்கு, நம்மளுடைய நேரம் அவ்வளோதான். ஏன்னா கிருஷ்ணனுக்கு கொடுக்குற அளவுக்கு நம்ம கிட்ட ஒரு தள்ளி தான் ஒன்று கிடையாது, கிருஷ்ணனுக்கே கொடுக்குற அளவுக்கு நம்ம கிட்ட ஒன்றும் கிடையாது, உயர்த்தப்படுற ஒன்று கிடையாது. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஒரு உயர்த்தப்பட்டது நம்முடைய நேரம், நம்முடைய விருப்பம், நம்மளுடைய அன்பு இதான் நம்ம கிடையாது. அதை என்ன பண்ணலாம், கிருஷ்ணா கொடுத்தா ஒரு கிருஷ்ணா தான் கேட்குறேன், இதுதான் நம்ம செய்யக்கூடிய தபஸ்யம், இந்த மனித வாழ்க்கையில் நம்ம செய்யக்கூடிய தபஸ்யம் அப்படிங்கிறது நம்ம கிருஷ்ணனுக்காக ஏதாவது கொஞ்சம் செய்யணும், நம்ம நேரத்தை கொடுத்து கிருஷ்ணா கேட்கறது, கிருஷ்ணனோட பிரேரணை பண்ணுறது, கிருஷ்ணா தரிசனம் பண்ணுறது, இதுதான் நம்ம செய்யக்கூடிய தபஸ்யம். இது சரியாக தோணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன், யார் ஒன்றே இந்த மாதிரி கிருஷ்ணனுக்காக கொஞ்சம் ரொம்ப ரொம்ப செய்ய ஆரம்பிக்கிறானோ அவன் கிருஷ்ணனுக்கு ரொம்ப ரொம்ப பிரியமானவராக, அப்படி கிருஷ்ணனுக்கு ரொம்ப பிரியமானவா மாறிட்டா அப்படின்னா அதுக்கு மேலே வந்து கிருஷ்ணம் அப்படிங்கிறது கிடையாது, கிருஷ்ணனை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். என் ஸ்லோகத்தை முடிக்கும் போது சிவபிரபா அதை சொல்கிறது, the easiest process for understanding the subject matter of self, however, is to accept the statement from Bhagavad Gita spoken by the greatest authority, Lord Krishna. So, Bhagavad Gita purinjikkanum appadinaalum, the Vakya purinjikkanum appadinaalum, Krishna purinjikkanum appadinaalum, nama seiyavendiya vishayam onne onnu thaan, enna thiru? Krishna sonna, the Bhagavad Gita yetukkaradha, the Bhagavad Gita purinjikkanum yetukkaradha. Without being deviated by other theories, but he also acquires a great deal of penance and sacrifices, either in this life or in the previous one, before one is able to accept Krishna as a supreme personality of Godhead. Krishna purinjikkanum appadinaalum, Krishna bhakti varanum appadinaalum, ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம் தேவையா, என்ன தேவையா, இந்த பிறவையாவது இதை போன பிறவையாவது நம்ம நிறைய தவக்கலம் பண்ணிருக்கோம், நிறைய புண்ணியங்களை பண்ணிருக்கோம், அவங்களால் மட்டும்தான் கிருஷ்ணரை புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்றோம். ஸோ கிருஷ்ண பக்தி வர்றது ரொம்ப ரொம்ப அது அபூர்வமான விஷயம், எல்லாத்தாலும் வர முடியாது, நிறைய கோயில்கள் இருக்கு, நிறைய பேர் போயிட்டு இருக்கலாம், ஆனால் கிருஷ்ண வழிபடுறவங்க ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க, ஏன்னா கிருஷ்ண வழிபாடு அப்படிங்கிறது அவ்வளோ உயர்ந்த விஷயம், எல்லாமே போக முடியாது. டீ கடைக்கு எல்லாரும் போயிடலாம், ஒரு மளிகை கடைக்கு எல்லாரும் போயிடலாம், ரிலையன்ஸ் கடைக்கு எல்லாரும் போகலாம், ஆனால் வைர கடைக்கு ஒரு சில நம்ம தான் போக முடியும், உங்களுக்கு எவ்வளோ பணம் இருக்கோ அதெல்லாம் போக முடியும். அதே போல் நிறைய வழிபாடுகள் யார் வேணால் பண்ணிடலாம், ஆனால் கிருஷ்ண வழிபாடு அப்படிங்கிறது மிக மிக உயர்ந்த விஷயம், ஏன்னா இதில் அவ்வளோ விதிமுறைகள் இருந்து அவ்வளவு ஒழுக்க நெறிமுறைகள் இருந்து உடைய பணம் மிக உயர்ந்த பலன், மற்ற பணத்தை காட்டிலும் கிருஷ்ண வழிபாடு அவர்களுடைய பலன் மிக உயர்ந்த பலன். என்னது கிருஷ்ண வழிபாடுகள் அவர்களுடைய மரணம் என்னது மோட்சம் அப்படிங்கிறது, மற்ற எந்த வழிபாடுனாலும் ஒரு மோட்சம் அப்படிங்கிறது கிடையாது, மறுபடியும் ஒருத்தர் பிறக்க அப்படிங்கிறோம். ஆனால் யார் ஒருத்தர் கிருஷ்ண வழிபாடுறாங்க பண்ணுறாங்க, இந்த உடலை முன்னாடி பிறப்பு இறப்பு அப்படிங்கிற மோட்சம் பேசுறது, அதுதான் மனித வாழ்க்கையில் குறிக்கும் அறம் பொருள் இன்னும் வீடு அதுமாக காம மோட்சம். அதனால் மனித வாழ்க்கைக்கு மிக உயர்ந்த ஒரு
வசதிகள் செஞ்சு கொடுத்தாலும் மக்கள் நிறைய பேர் வர முடியாது. காரணம் என்னது? இந்த விஷயம், அவங்க செய்யக்கூடிய பாவ செயல்கள் அவங்களுடைய துரதிருஷ்டம் அப்படின்னு. நீண்ட வரைக்கும் நம்ம இந்த கிருஷ்ண பக்திக்காக கொஞ்ச மாதிரி இருக்காங்க, நேரத்தை கொடுக்க முயற்சி பண்ணுங்க. அவங்க கொடுக்க முயற்சி பண்ணோம் அப்படின்னா கிருஷ்ணனுடைய எல்லா அனுகிரகம் கிடைக்கும். நம்ம ஆன்மீகத்தை எதுக்கு பயிற்சி பண்ணுறோமோ அதுக்கான பலன் என்ன கிடைக்கும்? நம்ம உண்மையில அந்த பலனை உயர் உணர்ந்து சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் இருக்க ஆகும். அப்படின்னா நம்ம எத்தனை ஆன்மீக வழிமுறைகளை பின்பற்றாலும் மனசு அமைதி கிடைக்காது, மனசு சந்தோஷம் கிடைக்கும். எத்தனையோ வழிமுறைகளை பின்பற்றலாம், ஆனால் நமக்கு அந்த ஆனந்தம் சந்தோஷம் கிடைக்கப்படுகிறது. யாருக்கு கிருஷ்ண பக்தி வராங்களோ அந்த கணத்திலே அப்படி இருந்தது ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப ஆனந்தமா இருக்கும், அமைதியை உணர முடியும். ஏன்னா கிருஷ்ண பக்தி அவ்வளவு மிக மிக உயர்ந்தது. அவன் சொல்லுங்க ஸ்ரீமத் பகவத்கீதா கி ஜாய் ஸ்ரீ ரோகா கி ஜாய் 845 மறுபடியும் சைனா இருக்கும் அதாவது